எம்ஜிஆர் ஏற்கனவே திருமணமானவர் என்பது தெரிந்தால் பெண் கொடுக்க மாட்டார்கள் என்று நினைத்த எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமா எம்ஜிஆரின் முதல் திருமணத்தை மறைத்து சதானந்தவதியை திருமணம் செய்து வைத்தார். திருமணத்திற்கு பின் சில மாதங்கள் தாய் வீட்டில் இருந்த சதானந்தவதி பிறகு எம்ஜிஆரின் வீட்டில் குடிபுகுந்தார். எம்ஜிஆருடன் சிறப்பாக குடும்பம் நடத்தி வந்த சதானந்தவதி ஒரு நாள் உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதா என எம்ஜிஆரை பார்த்து கேட்க அதிர்ந்து போனார் எம்ஜிஆர். குழப்பத்துடன் தன் அம்மாவை பார்த்த எம்ஜிஆருக்கு பிறகுதான் தெரிந்தது அம்மா முதல் திருமணத்தை மறைத்து தனக்கு திருமணம் செய்துவிட்டார் என்று. நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்த சதானந்தவதிக்கு முதல் முறையாக கர்ப்பம் தரித்த போது அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர். ஆனால் அந்த கரு தவறுதலாக கர்ப்பப்பைக்கு வெளியே உருவானது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் இதனால் சதானந்தவதியின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் என மருத்துவர்கள் எச்சரித்ததால் குடும்பத்தினர் அனைவரின் சம்மதத்தோடு அந்த கருவை கலைத்தனர். எம்ஜிஆர் தனது வீட்டிலேயே எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அலுவலகமும் எம்ஜிஆர் நாடக மன்ற அலுவலகமும் வைத்திருந்தார். பெரும்பாலும் நாடகங்களின் ஒத்திகைகளும் அங்குதான் நடக்கும். தனது வீட்டிலுள்ள பெண்கள் யாரும் அங்கு வரக்கூடாது என்பதற்காக வீட்டின் நடுவே தடுப்பு ஒன்றை வைத்திருந்தார். ஆனால் இரண்டுக்கும் ஒரே பாத்ரூம் என்பதால் சதானந்தவதியுடன் பேச விரும்பும் நடிகைகளான சகுந்தலா, இந்திரா, புஷ்பலதா போன்றோர் பாத்ரூம் போவதாக சொல்லிவிட்டு பேசிச் செல்வார்கள். சதானந்தவதியின் பிறந்த ஊரான பாலக்காடு அருகில் உள்ள குழல்மன்னம் என்னும் ஊரில் சதானந்தவதிக்காக புதிய வீடு ஒன்றை கட்டி கொடுத்தார் எம்ஜிஆர். அந்த வீட்டிற்கு சந்திரானந்த நிலையம் என்று பெயர் சூட்டி எம்ஜிஆர் பயன்படுத்திய பொருட்கள் சேகரிக்கப்பட்டு பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஏராளமானோர் எம்ஜிஆர் பெண்ணெடுத்த வீட்டையும் எம்ஜிஆர் சதானந்தவதி திருமணம் நடந்த சிவன் கோயிலையும் பார்த்துவிட்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் எம்ஜிஆருக்காக வெண்கல சிலை ஒன்றையும் உருவாக்கி வைத்துள்ளனர் அந்த பகுதி மக்கள். பாலக்காடு அருகில் உள்ள குழல்மன்னம் என்னும் ஊரில் பிறந்த சதானந்தவதி 100 ஏக்கர் நிலம் கொண்ட பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவரின் தந்தை கடுங்க நாயர், தாயார் மூகாம்பிகை. இவர் எறக்காடு மூகாம்பிகை சதானந்தவதி என்றும் E.M. சதானந்தவதி என்றும் அழைக்கப்படுகிறார். கேரளாவைச் சேர்ந்த குஞ்சு கிருஷ்ணன் என்ற கல்யாண தரகரின் மூலம் எறக்காடு குடும்பத்தில் பெண் பார்த்த எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமா எம்ஜிஆர் சதானந்தவதி திருமணத்தை 1942 ஆணி மாதம் 16 அங்குள்ள சிவன் கோயில் ஒன்றில் நடத்தி வைத்தார். திருமணத்தின் போது சதானந்தவதியின் வயது வெறும் 14 மட்டுமே. 1949 சதானந்தவதிக்கு இரண்டாவது முறையாக கருச்சிதைவு ஏற்பட்டது. அதன்பின் அவர் உடல் நலம் குன்றி படுத்த படுக்கையானார். எம்ஜிஆர் 20 சதானந்தவதியுடன் குடும்பம் நடத்திய போதிலும் அவர் இல்லற துறவியாகவே வாழ்ந்தார். சதானந்தவதி மிகவும் எளிமையானவர். யாருடனும் அதிர்ந்து கூட பேச மாட்டார். குழந்தைகள் இல்லாததால் அனைவருடனும் பாசத்துடன் பழகுவார். எம்ஜிஆர் புகழ்பெற்ற நடிகரான பின் கூட ஆரம்பத்தில் இருந்த அதே எளிமையை கடைசி வரை கடைபிடித்தவர். தனது வீட்டுக்கு வருவோரிடம் எந்தவித பகட்டுமின்றி பகழகும் நல்ல குணம் படைத்தவர். அப்போதைய உயிர்கொல்லி நோயான காச நோயாலும் குழாய் மூலம் ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டு மூச்சுத்திணறலோடு கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட சதானந்தவதி தான் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் எம்ஜிஆரிடம், நான் எப்படியும் சில நாட்களில் இறந்து விடுவேன், அதனால் நீங்கள் என் கண்முன்னால் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும், நான் சாகும் வரை காத்திருக்க தேவையில்லை என்றும், அப்போதுதான் தனது ஆத்மா சாந்தி அடையும் என்றும் கூறிய அற்புத மனம் படைத்த பெண்மணி சதானந்தவதி 1962 காலமானார்.